வணக்கம். இன்றைக்கி கிட்டு சமையலில் ரோஸ்டட் சேமியாவில் உப்புமா பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த ரோஸ்டட் சேமியாவை ஒரு பெரிய பாத்திரத்தில் சுடு தண்ணி விட்டு உப்பு போட்டு ஒரு 2 ஸ்பூனுக்கு எண்ணெயும் விட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும். குழஞ்சிடக்கூடாது. வேக வச்சு எடுத்ததை இது மாதிரி ஒரு சிப்பலில் போட்டு நல்லா தனுத்த தண்ணியை விட்டு நல்லா 2 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துடணும். கழுக்கி எடுக்கிறது எதுக்குன்னா இது ஒட்டாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இதை நல்லா பருத்தி ஆற வச்சிடணும். அப்புறம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டு இது மாதிரி வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், வெங்காயம், 4-5 பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு கைப்பிடி அளவுக்கு, இஞ்சி ஜாஸ்தி சேர்க்கறது நல்லது. இது இவ்வளவும் போட்டு நல்லா கடுகு கறிவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு இந்த சேமியாவை அதை கொட்டணும். அதுக்கு முன்னால் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கலாம். உப்பு பார்த்து போடணும், ஏன்னா ஆல்ரெடி வேக வைக்கிறதுக்கு நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ உப்பும் போட்டுட்டு பெருங்காயத்தூளும் போட்டு கொஞ்சமாக தேங்காய் இது கூடயும் போடலாம், இல்லை கடைசியாக உப்பு சேமியா கொட்டின பிறகும் போடலாம். இந்த உதிரியாக இருக்கிற சேமியாவை இதில் போட்டு கேஸு சிம்மில் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கிளறி எடுத்து உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயும் போட்டு நல்லா கிளறி எடுக்கணும். இது பார்த்திங்களா, தண்ணி விட்டு கழுகினதுனால இந்த மாதிரி நமக்கு ஒட்டாமல் கிடச்சிருக்கு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃபனுக்கும் சாப்பிடலாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சீனி வச்சும் சாப்பிடலாம், இல்லை இதுக்கு பொட்டுக்கடலை போட்டு சட்னியும் அரைச்சி சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.